ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரிஷப் பண்ட் இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு 2 weeks முன்னாடியே ரிஷப் பண்ட் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு, நான் ஐபிஎல் 2025 ஆப்ஷனுக்குள்ளே போனேன் அப்படின்னா நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சோல்டு ஆவேன், ஃபஸ்ட்டு நான் சோல்டு ஆவேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு ஹிண்ட்டாக போட்டிருந்தாரு. ஸோ அது அவருடைய அஃபீஷியல் எக்ஸ் தளத்துலேயே வந்திருந்தது. ஸோ அது வந்து ஒரு 3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியோட மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ரிஷப் பண்ட் எதனால் இந்த மாதிரி பண்ணார்னு எங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போவே வந்துட்டு நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆனது, ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ரிஷப் பண்ட்டை டெல்லி கேபிட்டல்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ நேற்று ரிஷப் பண்ட் டெல்லி கேபிட்டல்ஸை வந்து அவருடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து அன்ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு ஸ்டோரியும் போட்டிருந்தாரு. ஸோ அது என்ன ஸ்டோரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இட்ஸ் பெஸ்ட் டு ஜஸ்ட் டு பி குவைட் அண்ட் லெட் காட் ஷோ பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போட்டு வச்சுருந்தாரு. ஸோ அதாவது வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து அமைதியாக இருந்துட்டு நமக்குன்னு ஒருத்தவங்களை வந்துட்டு கடவுள் காட்டுவார், ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் அதில் வந்துட்டு ரிவீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவர் புது டீமுக்கு போகிறது அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் அஃபீஷியல் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ என்னோடய மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, அதாவது வந்துட்டு என்னோடய மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிஷப் பண்ட் ஆக்ஷனுக்குள்ளே வரப்போகிறாரு. ஸோ அதாவது வந்து ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 18 crores அப்படிங்கிறத கொடுத்து ஸோ அவரை வந்துட்டு ரீடெயின் பண்ணுறதுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் தயாராக தான் இருந்திருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ்னால் ஆக்ஷனுக்கு வந்தால் தான் அவரை எவ்வளோக்கு பிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த இடத்துல வந்து தெரிய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அது வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்துட்டு அவர் கேட்டிருக்கிறாரு. ஸோ அது வந்து வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஸோ அந்த இடத்துல வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட மேனேஜ்மெண்ட் அவங்கக்கிட்ட எந்த ஒரு பெர்மிஷன் இல்லாமல் சரி ஓகே ஆக்ஷனுக்கு தான் போக முடியல, ஸோ நம்ம வந்துட்டு என்ன தான் வந்துட்டு லெவலுக்கு போவோம் அப்படிங்கிறத ஒரு ட்வீட் மூலியமாக போட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ட்வீட்டை போட்டாரு. ஸோ இந்த ட்வீட் போட்டதுக்கு தான் இப்போ வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் ரிஷப் பண்ட் சிக்கலில் மாட்டியிருக்கிறாரு. ட்வீட் போட்டதுக்கும் இதுக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா அந்த விஷயம் எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா, ஸோ ரிஷப் பண்ட் மேலே எந்த ஒரு தப்பு கிடையாது, டெல்லி கேபிட்டல்ஸோட மேனேஜ்மெண்ட் தான் ரிஷப் பண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பிளேயர் கம்பேக் கொடுத்துருக்கிறாரு, அந்த மாதிரி பிளேயர்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ டெல்லி கேபிட்டல் சைடில் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் வந்துட்டு நம்மளுடைய டெல்லி கேபிட்டல்ஸோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிஷப் பண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போது அவர் நினச்ச மாதிரி அவர் ஆக்ஷனில் இருக்க போகிறாரு. இங்கே இருக்கிற மொதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸோ அதாவது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு பிளேயர்னு எடுக்கும்போது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க ஒரு விஷயத்தில், இன்னொருத்தவங்க நான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. ரிஷப் பண்ட்டும் ஆக்ஷனுக்கு போகணும்னு விரும்புகிறாரு. ஸோ அவர் பண்ண வேலையினால டெல்லி மேனேஜ்மெண்ட்டும் சரி ஓகே இவர் ஆக்ஷனுக்கே போய்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம யாரையுமே கன்வின்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா யாராவது ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணால் உள்ளே வந்து ரிஷப் பண்ட் வந்து ஸ்டே ஆக முடியும். ஸோ ரிஷப் பண்ட் தான் டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு ஆஸ்தான ஒரு விக்கெட் கீப்பிங் ஃபினிஷிங் கேப்டன் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இப்போது அவர் வெளியே போனார்னா கண்டிப்பாக அவரை மாதிரி ஒரு டைனமிக்கான ஒரு பிளேயர் உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து கேப்டன்சியும் பண்ணி ஸோ கீப்பிங்கும் பண்ணி மேட்சை ஃபினிஷும் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் டீம் என்வரான்மெண்ட்டையே ரொம்ப ஜாலியாக வச்சுக்கிற ஒரு எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்ட் வந்துட்டு வெளியே ஆப்ஷனுக்கு வந்தால் அவருக்கு நிறைய டீம்ஸ் பிட் பண்ணுவாங்க. ஈவன் சிஎஸ்கேக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் நீட் இருக்குது, ஆர்சிபிக்கு விக்கெட் கீப்பிங் ஃபினிஷர் அந்த ஒரு இடத்துலையே நீட் இருக்குது, குஜராத்துக்கும் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்கில் வந்து நீட் இருக்குது. பட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பிங் ஓப்பனர் தான் வேணுங்கிற மாதிரி டிசைட் பண்ணாங்கன்னா பிட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் கீப்பிங் ஃபினிஷர் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பிட் பண்ணலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கும் இஷான் கிஷானை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஆஸ் அ விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற நீட் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக நீட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ரிஷப் பண்ட்டோட ரிலீஸ் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு பார்க்கப்படும். ஸோ இப்போ இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கீப்பர் கம் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், இவர் விக்கெட் கீப்பர் கம் ஃபினிஷர். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் ரிஷப் பண்ட்டு டார்கெட் பண்ணுறது எஃபெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.